பத்தாவது மாசம் பக்கத்துல கூட வரக்கூடாதுன்னு சொல்ற. ஹோட்டல்ல சாப்பிடலான்னு பார்த்தா மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, வீட்டுல சாப்பிடலான்னு பார்த்தா வயிறு இடம் கொடுக்க மாட்டேங்குது. வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போச்ச, சின்னதா ஒரு சில்மிஷம் பண்ணி பாக்கலாமா? பண்ணலாம் மீ. யோ, என்னைய இது நானும் பாக்குற விளக்க வச்சு தனியா குழம்பு ஆரம்பிச்சுற? கொஞ்சம் ஊறுகாய் சாப்பிட்டேன். ஊறுகாயா? அனாவசியமா எரிச்சல கிளப்பாத. ஆமா, இந்த பட்டன்ல சட்டை இல்லையே. சி, இந்த சட்டையில பட்டன் இல்லையே, அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? சாதாரண பட்டன் தானே, அதுக்கே இந்த கத்து கத்துற. தோய்க்கு போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கோம். சட்டையை கழட்டி கொடு, தச்சு கொடுக்குறேன். சட்டைய கழட்டி கொடுக்கறதா? அது கழட்டலாம் முடியாதுமா, நான் அப்படியே போட்டுட்டு தான் இருப்பேன். நீ இப்படி பக்கத்துல வந்து உட்காந்து இருந்த இடத்துல இருந்தா தச்சு கூட. கொஞ்சம் முயற்சி பண்ணி தைய. சும்மா என்ன தை தை தைன்னு குளிச்சுக்கிட்டு இருக்க? இந்த இடத்துல பட்டனை தச்சுக்கிட்டு எங்க போற நீ? நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவேன், அதை பத்தி உனக்கு என்ன? புருஷன் தச்சு கூட சொன்னா தைக்க வேண்டியதானே. பாத்து, பட்டன் எங்க இருக்க? இல்ல, அது வந்து யாரோ திருட்டுத்தனமா பட்டனை மட்டும் பிச்சு இங்க போட்டானுங்க. இந்தா, நல்லா பக்கத்துல வந்து உட்காந்து தச்சு கொடு. ஏன் கொஞ்சம் பக்கத்துல வந்து தைக்கலாமா? எதுக்கு அவ்வளவு தூரம்? போதும் போதும், நீ பூஜை திருப்ப. இவ்வளவு தூரத்துல உட்காந்து தைக்கிறதுக்கா பட்டனை நானே பிச்சு போட்டேன்? ஏய், பட்டனை நீ தானே பிச்சு போட்ட. ஆமா. அறிவு இருக்கா? ஏன் இந்த பட்டனுக்கு பதிலா இந்த பட்டனை பிச்சிருந்தா நான் கிட்ட வந்து இப்படி தச்சிருப்பல. ஓஹோ, அது அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, விடு இந்த பட்டனை பிச்சற. யோ, நீ இப்படி பண்ணும்போதே உன் மேல எனக்கு ஆசையே வருது. வேணாமா? உனக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்ன மரியாதை இல்லாம போட வடலாம் கூப்பிடுவேன். யோ, நான் உன்னை எத்தனை தடவை செல்லாம வாட போடான்னு கூப்பிட்டுருக்க, நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா? சொல்லியா, வாடி போடுன்னு கூப்பிடலாம்ல? வாடின்னு வேணா கூப்பிடுறேன், ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்ன எது சின்ன குழந்த மாதிரி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி சரி, இப்போ இந்த பட்டனை நானே பிச்சு நானே தைக்க போறேன். அய்யோ, யாரும் தெரியலையே, இப்ப வந்துற. என்ன தொந்தரவு பண்ணிட்டமா? இல்ல இல்ல, என்ன இந்த நேரத்துல? நாளைக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், நீங்க அவசியம் வரணும். இந்தாங்க அண்ணாத்த, உங்களையும் தான். என்னயா? ஆமா அண்ணாத்த, நாளைக்கு நீங்களும் உங்க சம்சாரமோ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நாளைக்கு நீங்க வரல, உங்க குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நாங்க வர மாட்டோம். கோவிச்சுக்கோ, வரீங்க? போயிட்டு வரேங்க. ஐயோ, என்னையா இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? இல்ல சீதா, இப்ப வந்துட்டு போன பொம்பளைங்க ஒரு காலத்துல என்ன கட்டையில போக பாடையில போக உன கொல்லி வைக்கன்னு வாய்க்கு வந்தபடிலாம் திட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நான் கேவலமா நடந்திருக்கேன். ஆனா அதே பொம்பளைங்க இன்னைக்கு என்னை ஒரு மனுஷனா மதிச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னா, எனக்கு மனுஷங்கிற இந்த மரியாதையே உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. உன் வாழ்க்கையை கெடுத்து எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. சீதா, என்னடா? என்ன சீதா? ஒண்ணு இல்லீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா? ஒண்ணு பயப்படாதீங்க, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சரி
போய் வண்டி கூட்டு வாங்க. நான் போய் வண்டி கூட்டு வந்துறேன். அது வரைக்கும் நீ பத்திரமா படுத்துக்கோ. ஒண்ணும் பயப்படாத. ரொம்ப வலிக்குதாமா? எனக்கு வலிக்கல. நீங்க போய் வண்டி கூட்டு வாங்க. சரி, நான் சீக்கிரமா வந்துறேன். நீ பத்திரமா படுத்துக்கோ. ஆட்டோ, அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க. யார் நீயா? இந்த வண்டி ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகாது. ரொம்ப அவசரங்க. ரொம்ப அவசரம்னா போய் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னா போக வேண்டியதானு சொல்லுவ. உன்னை பத்தி தெரியாது எனக்கு. திமூர் பிடிச்சவனாச்சு நீ. இல்லைங்க, நான் இப்ப ரொம்ப மாறிட்டேங்க. அந்த சட்டம் இருக்குதா தெரியாதா முண்டம்? உங்க சட்டத்துக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன். அவசரத்துக்கு ஏதோ என்ன செய்யறதா? ஏமா, இந்த மாதிரி கைரிசால சவாரி பண்ண கூடாதுன்னு தெரியாது. அது சவாரி இல்லைங்க, என் சம்சாரம். பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். அவசரத்துக்கு எனக்கு வண்டி எதுவும் கிடைக்கல, கையில பைசாவும் இல்ல. இந்த மாதிரி கைரிஷா எடுத்துட்டு மெயின் ரோட்ல போறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா சொல்லுங்க. நான் வேணா இப்படி ஓரமா ஒதுங்கி சந்து பொந்து வழியா பூந்து போயிடுறேன். இந்த ஒரு தூரம் மன்னிச்சிருங்க. சரி சரி போ. ஏமா, புள்ளதாச்சு பொம்பளை, இந்த மாதிரி புருஷன் கட்சத்துக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். ரவிக்கண்ணா, செல்ல குட்டி அழாதமா. அம்மா வேலையா இருக்காங்கல்ல, அழாத. அச்சோ, அழாதப்பா. யார் அது? அது நான் தான். அங்க என்ன உருட்டிட்டு இருக்க? திருட்டு தனமா குட்டி போட்ட பூனை மாதிரி. ஆ, எலி புடிச்சிட்டு இருக்க. ஒரு முக்கியமான வேலையா இருக்க. அதுதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். குழந்தை பிறந்து ரெண்டு மாசம் ஆச்சு. பொறுப்பா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேன்ல. நான் பொருத்தமான புருஷனா இல்லாட்டியும் ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கலான்னு தான் அக்கம்பத்து விட்டு இருக்கவங்க எல்லாம் பார்த்து பொறாம போற அளவுக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு நீயே சொல்றியே, நானே வரட்டுமா? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூப்பிடுறேன். அது வரைக்கும் வரக்கூடாது. அப்பாடா, டேடி, பப்பா, நீ வந்து பாப்பா. தபார், நீ இதே மாதிரி பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமேல அப்பாவோட மானத்தையும் காப்பாத்தணும். புரிஞ்சுதா? அதுக்காக பெருசா ஒண்ணு வாங்கிட்டு வந்துடாங்க. அது வந்து ஒண்ணுமாட்டேன். அதுல அப்படி ஒண்ணு இருக்கா? முதல்ல இத கொண்டு போய் குடுத்துட்டு ஆம்பளை பையனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா. சொல்லுடி. எனக்கு மெட்டி சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா எனக்கு ஒரு மெட்டி வாங்கி தெரியா? இது பாருங்க தொகுதி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க மட்டும் கொள்ள கொள்ளையா பணம் சம்பாதிக்கணும், நான் மட்டும் கையில திருவோட்டை எடுத்துக்கிட்டே தொகுதி தொகுதியா பிச்சை எடுக்கணுமா? நில்லுங்க, நான் சொல்ல சொல்ல நீங்க பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? டேய், சத்தம் போட்டு பேசினா எனக்கு பிடிக்காது. இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்சதாதான் செஞ்சிட்டு இருந்தேன்.
அநாத ஆசிரமம்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சொன்ன அக்கிரமத்தை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். காலம் பூரா உங்களுக்காக கண்டவன் காலை புடிச்சிட்டு இன்னைக்கு கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுக்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணுன்னு. இப்ப கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுல்ல, இந்தாங்க என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அதை எடுத்துக்கிட்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வர. அட கரண்ட் பில் கட்டுறதுக்கு தான் என்ன எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறேன். இதோ பார் தொகுதி, இனிமே இந்த மாதிரி எலும்பு துண்டு எல்லாம் போட்டு என்ன ஏமாத்த முடியாது. ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அண்ணா நகர்ல இருக்கிற அந்த 5 கிரவுண்ட் நிலத்தையும் உடனடியா என் பேர்ல மாத்தியாகும். இல்ல நான் பொம்பளையா இருக்க மாட்டேன், பேயா மாறிடுவேன். ஜாகிரத. படபடன்னு பேசினாலும் பாப்பா தொழில் தெரிஞ்சவ, நான் அனுபவஸ்தன் சொல்றேன், கொஞ்சம் அணைச்சு போங்க. பொம்பளையாச்சு என்ன பார்த்தேன். நானும் பார்த்ததுனாலதான் சொல்றேன். விக்கியார் மூச்சு விடாம பேசிட்டு போறா, இனிமே பேச்சு நிறுத்த முடியாது, மூச்சு நிறுத்த வேண்டியதுதான்.